வணக்கம். ராணி குக் சேனலில் இன்றைக்கி நம்ம இந்த சுவையான எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃபியூச்சர் ஷெஃப் அண்ட் கேட்டரிங் ஸ்டூடெண்ட் சுபாஷ். இவர் வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு தான் வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, நிறைய வணக்கம் சொல்லியாச்சு. இப்போ இந்த சுவையான ஃப்ரைட் ரைஸ்க்காக தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஷெஃப் சொல்வார். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் 4 எக்கு, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு 1/2 கிலோ, சிக்கன், பீன்ஸு, கேரட்டு, 1 எலுமிச்சம்பழம், சோயா சாஸு, சில்லி சாஸு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், முட்டைக்கோஸு, கொடமிளகாய், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, ஸ்ப்ரிங் ஆனியன். இங்கே கடையில் போய் போன்லெஸ் சிக்கன் வேணும்னு கேட்டிங்கன்னா அதிக ரேட் சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், போனோடவே சிக்கன் வாங்கிட்டு இப்போ அதை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம், போன்லெஸ் சிக்கன் ஆக்க போகிறோம். பாருங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட், நல்லா சூப்பராக சாப்பிட்றேன். இந்த போன் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அண்ட் போன் இருக்க பீசஸ்லாம் ஆப்வியஸ்லி நீங்கள் வீட்டில் குழம்பு வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே இந்த சிக்கன் வந்து நல்லா டர்மரிக் போட்டு நாங்கள் வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஷெஃப் வந்து டக் டக் டக்னு கட் பண்ணிட்டாரு. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், அரிசி மாவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோ. நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தான் காஷ்மீரி சில்லி பவுடர். இது போட்டால் தான் அந்த ரெட்டிஷ்னஸ் வரும். அதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர்கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம், பிகாஸ் டு ஆட் த டேஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக வரும் கண்டிப்பாக. ஒரு 1/2 மணி நேரம் அதை இந்த சிக்கனை ஊற வச்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி 1 kg பாஸ்மதி ரைஸ்க்காக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வெஜிஸ் கொஞ்சம் நிறையவே இருந்தது, அதனால் இப்போ கட் பண்ண போகிறோம். அதை கட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சுபாஷோட ஃப்ரெண்ட் பாலா வந்திருக்காரு. ரொம்பவே நிறைய வேலைங்கிறதுனால நம்ம அவர்கிட்ட பேசிக்கிட்டே வெஜிஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாலா, டிக்டாக்ல பேன் பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறீங்க? நானா ஓன் வீடியோ போடலாம், அதெல்லாம் வேற லெவல் ஓன் வீடியோ தான், நாங்களே ரெடி பண்ணுவோம். என்ன வீடியோ எடுத்துன்னு இருக்கீங்க அப்படியே? அதெல்லாம் வேணாங்கா, என் ஃப்ரெண்டு இதில் இருக்கான், ஸோ அவனுக்கு செஃப்புக்காக ஹெல்ப் பண்ணுறேன், இந்தா காய வெட்டிட்டு இருக்கேன். தம்பி இப்பெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் போட்டால் சைனாக்காரனே வந்து அடிப்பான். தம்பி அக்கா கடைசியா வெட்டிக்கோங்க, சாப்பிட்றது நம்ம வாய் தானே. ஓ, நீ சாப்பிட்றது கட்டுறியா? Much later. ஒவ்வொரு பீன்ஸா போனோம்னா ஒரு வாரம் ஆகுமே. பொடி பொடியா நறுக்கணுமா? ஓகே பாலா, சொல்லுங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கேஸ் ஸ்டவ்ல தண்ணி காஞ்சிட்டு இருக்கு.
கலர்ஃபுல்லாக வெஜி சூப் நல்லா ஹெல்ப் பண்ணி ரெடி பண்ணுறீங்க. பண்ணியிருக்கோம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன தண்ணி வச்சுருக்கோம், தண்ணி வச்சுட்டு பாஸ்மதி அரிசி அதை ஊற போட்டிருக்கோம். எவ்வளோ நேரத்துக்கு ஊறணும்? எவ்வளோ நேரத்துக்குன்னா எவ்வளோ நேரம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும். ஆ சரி ஓகே, தண்ணி கொதிக்கிற வரையா. வேறு நெக்ஸ்ட்டு ஊற்று போதுமான அளவு கொஞ்சமாக ஊற்றுறா. இந்த தண்ணி கொதிச்சிட்டே இருக்கு, அதெல்லாம் கொதிச்சு வரணும். தண்ணி கொதிச்சாச்சு. நம்ம ரைஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்காக கொதிச்ச தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு அதில் போட போகிறோம். நல்ல மேரினேட் ஆகி சூப்பராக இருக்குது. கேரட்லாம் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதை நல்ல ரெட்டிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்க சிக்கன் நல்ல ரெட் கலர்ல இருக்கு. கேட்டரிங் ஸ்டூடெண்ட்னா கேட்டரிங் ஸ்டூடெண்ட்னா சூப்பரா செஞ்சிட்டாரு. நல்லா பொறுமையா அதை ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணியே எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் அரிசி வெந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அந்த அரிசியை வந்து நம்ம வடிச்சிருவோம். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் மறந்துடாதீங்க, அப்போ தான் அந்த ரெட் கலர் கிடைக்கும். ஃபுட்டுக்கு வந்து அதோட கலரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். பாஸ்மதி ரைஸை மறக்காமல் காய வைங்க, நல்லா ஆறுனாதான் அது ஒட்டாமல் வரும். அண்ட் ஆல்சோ இந்த சிக்கன் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதுதான் எக். அந்த எக் வந்து நமக்கு மோஸ்ட்லி எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியாது. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே மிச்சம் இருக்கும், அதை மிச்சமாக விடாமல் நம்ம இதுலேயே யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4 egg எடுத்துருக்கோம் நாங்கள். அந்த எக்கு வந்து ஹீட்டான ஆயிலில் பிரேக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த எக் பாயில் ஆகி வரும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக சால்ட் பெப்பர் சில்லி பவுடர் இதெல்லாம் அதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா பாசமாக அப்படியே தூவி விடுங்க, நல்லாவே டேஸ்டாக வரும். அப்போ தான் கொஞ்சம் அந்த எக்கோட பேஸ் பாயில் ஆன உடனே நம்ம அதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட போகிறோம். இப்படி பண்ணால் அந்த எக்கில் வர அந்த ஸ்மெல் வராது, நல்லாவே வெந்திருக்கும். அண்ட் நம்ம ஆட் பண்ணும்போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும், அதில் மசாலாஸ்லாம் ஆட் ஆகி சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நம்ம ஃபியூச்சர் ஷெஃப் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த லெவலுக்கு நான் எதிர்பார்க்கல. இப்போ நானே இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறேன். நீங்களும் நோட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க, அண்ட் லைக் போட்டுருங்க மறக்காமல். நம்ம இந்த ஸ்க்ராம்பிள் டைக்கை இப்போ வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சு போகிறோம் ஒரு பவுலில், பிகாஸ் அந்த கடையில் தான் நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். திரும்பவும் அந்த மிச்சமான ஆயிலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆயில் வேஸ்ட்டாக போகுதுன்னா ஃபீல் பண்ணுவாங்க, அந்த கவலை இங்கே இல்லவே இல்லை. இப்போ பாருங்க நம்ம ஆயில் போட்டாச்சு, அது லைட்டாக ஹீட் ஆகுது. ஹீட் ஆன உடனே அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னாலே குயிக்காக நீங்கள் உங்கள் கெஸ்ட் வரும்போது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம நம்மளோட கஷ்டப்பட்டு வெட்டி வச்சிருந்த அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். அந்த வெஜ்ஜீஸ் க்ரன்ச்சியாக இருக்கிறது தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட மெயின் ஃபேக்டர். ஸோ அந்த வெஜ்ஜீஸை வந்து ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க, ஒரு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம நீட்டாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு, லைட்டாக அதை சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் அண்ட் கேபேஜ் கேப்சிகம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து 1 kg பாஸ்மதி ரைஸில் நாங்கள் பண்ணோம், அதனால் நாங்கள் ஒரு 4 batches இந்த ப்ராசஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ வெஜ்ஜீஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். உங்கள் ஃபேவரேட் வெஜ்ஜீஸை அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக சேர்த்துக்கலாம், அதை ஆஸ் பர் யோர் விஷ்.
நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நல்லாவே இதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம கேபேஜ் சேர்த்தாச்சு. கேபேஜும் நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்குற வெஜிடபிள் தான். அதை நல்லா லாங் லாங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம். கேப்சிகம் என்னோட ஃபேவரட். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகிறதுக்காக அந்த உப்பு அதில் சேரணும். வேஸ்ட்டுக்கா அவன் தத்திக்கா தம்பி அடிக்கிறேன் பாருக்கா. ஏ தள்ளுறா, கீழே விடா கீழே விடா. காய்கறி எல்லாம் போட்டி போட்டு டாஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து நம்மளோட ஆற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ரைஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து உடையாத நம்ம மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே பெட்டர் ஒரு உடன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கலக்கிறதுக்காக. நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நாங்கள் சேர்த்துக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசினஸ்க்காக இதில் வந்து சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். எல்லோரும் சாப்பிட்டது போக எல்லோருக்கிட்டேருந்து மிச்சப்படுத்தி காப்பாற்றி இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா கட் பண்ணி வச்சதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நல்லா ஒரு 4 hours மேரினேட் பண்ணிவிடுங்க அந்த சிக்கனை. அப்போ நான் கண்டிப்பாகவே அது சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் வந்து இதை சேர்த்துக்கணும். நல்லா ரைஸ் உடையாமல் நம்ம கேர்ஃபுல்லாக அதை கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். இங்கே வந்து நாங்கள் 4 teaspoons ஆட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் ஒரு டைம் நல்லா கலக்கிடுங்க. நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ரைஸ் வந்து வழித்து ஆற வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடையாமல் வரும். இப்போ ஃபைனல் டச், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டோடனே கலர் வந்துச்சு. நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஓகே, நம்ம செஃப் வந்து அவரோட ஃப்ரைட் ரைஸ் மேக்கிங் சேலஞ்சை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் மாதிரி கிச்சன் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது. லேட் நைட் வர போயிடுச்சு. அண்டு கெஸ்ட்டும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுறாங்க. அண்ட் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷன் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.